श्रीमान् वेङ्कटनाथार्य कविताहक्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यद्यवाकृतिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनुबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजन्मिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् அழ்வானுடைய ஸ்ரீசவத்வதாமோ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். அத்தியாச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம், இது விராட்டி விஷயமான ஸ்தோத்திரம். இன்னைய தினத்துல நாம் ஐந்தாவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். சோதீஜானபி துஷ்ட புத்திரபி நிஸ்னேகோப்பியனீகோபிதை கீர்த்திந்தே விலிகன்னகம் நஜபிபேம் யஜ்ஞோ நஜிஹ்ரேமித துஷ்யேத் சாது நதாவதா நஹிஜுநாலீடா பிபாகீரதி துஷ்யேச்சா பிநலஜ்யதே நஜபிபேதி ஆத்திஸ்து சம்யேச்சுனஹா. அழிவான் தாயார் ஸ்தோத்திரம் பண்ணோம்னு நினைக்கிறேன். அந்த தாயார் ஸ்தோத்திரம் பண்ணச்சு முதல்ல பிரார்த்தனை பண்ண ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுந்ததான வாக்கு நீதான் கொடுக்கணும்னு ஸ்தோத்திரம் பண்ணு, அதுக்காக பிரார்த்தனை பண்ண. சரி, அப்படிப்பட்ட வாக்கு கொடுத்தா கூட உன்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? உனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு? தாயாருடைய குணங்கள்லாம் பிரகஸ்பதியினால கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவு தாயாருடைய குணங்கள்லாம் உள்ளனவே, நீ எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவே என்று கேட்கிறான். ஏ வாச்சனம் மனசாஞ்ச துர்கிரகத்தையா காதா குணாஸ்தாவகான் வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன். பெருமாளுடைய குணங்கள்லாம் எப்படி ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பே மனசாசகான்னு சொல்லப்பட்டிருக்கின்றனவோ, அது பெருமாளுக்கு மாத்திரம் இல்லை, எங்கெங்கெல்லாம் பெருமாளுடைய குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அங்கெல்லாம் தாயாருடைய குணங்களும் சேர்த்துதான் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கச்சே தாயாருடைய குணங்களை என்ன மாதிரி இருக்கவாளால இஷ்டியும் சம்பூர்ணமா சொல்ல முடியாது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இதுக்காக பிரவர்த்திக்கிறேன்னு சொல்லி நீ என்னை பார்த்து சிரிக்காதுன்னு போன ஸ்லோகத்துல சொல்லி பிரார்த்தனை பண்ணார் தாயார் இடத்துல. இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்ற இதுக்கு மேல தாயார் கேட்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறார். உனக்கு ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா? என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த ஸ்தோத்திரம் பண்றவன் இடத்துல ஸ்தோத்திரம் பண்றதுக்கு பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஏதானா ஒரு விசேஷம் உன்கிட்ட இருந்துட்டு இருக்கா? அந்த விசேஷம் எதனா இருந்ததுன்னா இந்த விசேஷத்தை முன்னிட்டு சென்று உன்னிடத்துல ஒன்ன நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி சொல்லலாம். உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தாயார் கேட்கறதா இவர் நினைச்சுக்கிறேன். தன்னிடத்துல எந்த தகுதியும் இல்லைன்றதும் சொல்ல போறேன். அளவந்த பிரகுவர எதபூஸ்வம் தாதுசோ வாயசிய பிரணபைத்து தயானகோ எச்ச சைத்தியத்த கிருஷ்ணன்னு அந்த வெந்தர்மானுடைய திருவடியில போய் கதர்றே. நீ என்ன ரட்சணம் பண்ணணும் ரட்சணம் பண்ணணும்னு கதர்றே. இப்படி கதறச்சேக்கு கூட பெருமாள் வாங்கிக்கொண்டே இருக்க மாதிரி நினைச்சுக்கிறேன். அப்ப கொஞ்ச நாள் கேட்டு சண்டை போடுறாரு அவரோட. வா நீ ராமனா இருக்கிட்டு காக்காசுரன் சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி நான் ஏதானா உன் இடத்துல அபச்சாரப்பட்டனா? நீ கிருஷ்ணனா அவதாரம் பண்ணச்சு ஒன்னு பரசத்தம் எப்ப பார்த்தாலும் விசிண்டே இருந்தானே அவன் சிசுபாலன் மாதிரி நான் ஏதானா தப்பு பண்ணனா? வத கிமுகதமாக தத்து தேசி க்ஷமாயாக நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன நீ மன்னிச்சுக்கணும்னு மன்னிக்க மாட்டேன்ற, அதாவது மன்னிக்க முடியாத தவறு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு எல்லாம் கேட்கிறேன். ஒண்ணுத்துக்குமே பெருமாள் மத்தியில வாய்மண்டே இருக்கிற மாதிரி இருக்கிறான். கடைசியில ஒரு பிரம்மாசுரத்தை பிரயோகம் பண்றேன். எனக்காக நீ பண்ண வேண்டாம் பிதாமகம் நாதமனும் இல்லவர்க்கே பிரசீத மத்திருத்த மச்சிந்தயுத்வான். எனக்காக ஒண்ணுமே வேணா என்னுடைய தாத்தா நாதமனு இருக்க அவர் ஒன்னையே எப்போ நினைச்சுட்டு இருந்தவர், ஒன்னையே தியானம் பண்ணவர், யோகத்துல சாட்சாத் கரித்தவர், அவரை நினைச்சுட்டாவது நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுன. அப்போ அதுக்கப்புறம் பெருமாளால அனுகிரகம் பண்ணவனது இருக்க முடியுதுன்னு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல தன்னிடத்துல இருக்கிற ஒரு சிறப்பை குறிக்கிற அந்த சிறப்பை கொண்டு தனக்கு அனுகிரகம் பண்ற தாயாருடைய அனுகிரகம் வருதுன்னு சொல்லி, அதாவது பெருமாளுடைய அனுகிரகம் ஏற்படுறதுன்னு தெரிவிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கச்சு உங்கள்கிட்ட ஏதானா ஒரு சிறப்பு இருக்கா என்ன கேட்டோம்னாக்க ஒரு சிறப்பும் தன்னிடத்துல இல்லை.
அத அவரே அங்கீகாரம் பண்றாரு. அதுதான் இந்த இடத்துல விசேஷம். என்னன்னு இது பார்க்கணும்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதவன்னாக்க அகம் சப்தார்த்தம் கூட எனக்கு தெரியாது. அகம்னு சொன்னா நான் அர்த்தம். இந்த நான்னா எல்லாருக்கும் தான் நான் நான்னாக்க தெரியுது. அந்த நான்ன்றது எத்த சொல்றது? சரீரத்தை சொல்றதா, ஆத்மாவை சொல்றதா, எத்த சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. அது நான் சொல்லுக்கு இது சரீரத்தை சொல்றதா ஆத்மாவை சொல்றதுன்னு தெரியாது போறதோட மாத்திரம் இல்ல, இந்த நானாக இருந்துருக்கிறது நான்றது எப்படி இருந்துருக்குன்னா எப்பவுமே பெருமாளுக்கு அடிமையாக இருந்துருக்கிறதுன்றது தான். அப்ப நான் பெருமாளுக்கு அடிமையாக இருந்துருக்கேன்னு அது கூட நான் சுதந்திரம் இல்லை, நான் எப்பெருமானுக்கு தாசந்தான்றது கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அகம் அஜ்ஞஹா, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் உங்கன்னா வந்து நிற்கிறேன், தாயார் ரங்கநாயகி தாயார் எதிரும் நான் வந்து நிற்கிறேன். அகம் அஜ்ஞஹா அப்படின்னு ஒன்றும் தெரியாதவனா கூட இருக்கலாம். ஆனா சில சமய சில விஷயங்கள்னால ஒரு சிறப்பு இருக்கலாம். அதாவது ஒரு பெரிய பணக்காரனா இருக்கலாம், இல்ல ஒரு உயர்குடி பிறப்பு. இப்ப நான் ஆளவந்தார் சொன்னாரு, நான் நாகமுனிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவன் என்றெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு உயர்குடி பிறப்போ இல்ல பெரும் பணக்காரனோ இல்லங்களுடைய சம்பந்தத்தினாலேயோ இப்படி எதிலையான ஒண்ணுனால உயர்ந்தவனாக சொல்லிக்கலாம். ஆனா எந்த விதத்திலையும் உயர்வுன்றதே இல்லாத அதிநீச்சமாக இருந்திருக்கிறவன், அதி க்ஷுத்ரனாக இருந்திருக்கிறவன், இப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறவன் நான். நீச்சனா இருந்தா கூட உத்தரவமா இருக்கும் அந்த இடத்துல ஒரு நட்பு இருக்கலாம். குஹன் ஒரு வேடு, ஏழை ஏதலன் கீழ்முகன் என்னாது ரங்கநாதன் விஷயமாக பாசுரம் திருமங்கையாழ்வார் பாசுரம். அவர் எப்படின்னா அதிநீச்சல் அவருடைய வாத்சல்யத்தை காண்பிக்கிறார், சௌசல்யத்தை காண்பிக்கிறார் ரங்கநாதனுடைய. அந்த ரங்கநாதன் தான் ராமனாக அவதாரம் பண்ண போது எப்படி பண்ணார், யாரோட சென்றார் அப்படின்னா, ஏழை ஏழைன்றது இங்க அஜ்ஞான்னு சொல்லி சொல்றது இருக்க, அததான் இந்த இடத்துல ஏழைன்ற சப்தத்தினால சொல்ற அஜ்ஞோகம் அப்படின்றது. ஞானம் ஆத்ம ஜானம் இல்லாதவன், ஏழைன்றது வேற என்ன பணம் காசு இருக்கிறதா, அதுலயா போய் பணம் காசு இல்லாததையா போய் ஏழைன்னு சொல்றேன்னா, ஆத்ம ஜானம் இல்லாதவன் ஏழை ஏதல்லன். ஏதல்லன் அதாவது கீழ்குடி பிறப்பு, கீழ்குடுப்பு இருக்கிறவன், அதோட பிறப்பு மாத்திரம் இல்ல இழி தொழில் செய்யறவன். அந்த எல்லாத்தையும் போட்டு பட்சி எல்லாம் அடிச்சு பிராணிகள் எல்லாம் அடிச்சு பார்த்தவனா அவன் துணி எல்லாம் ரத்தக்கரையா இருக்கும் அவனுக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்தவனுக்கு அப்படிப்பட்டவனாக இருந்துருக்கிறவன். அப்படி இருந்தவனாலும் கூட ராமனிடத்துல ஒரு பெரிய பிரீத்தி அன்பு, அது ஸ்னேகம்ன்றது அவனிடத்துல இருந்தது. அப்போ சீதா பிராட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணச்சேயே உம்பி இப்போ வச்சு லக்ஷ்மணன் எனக்கு எப்படி தம்பியோ அந்த மாதிரி குஹனும் எனக்கு ஒரு தம்பி, உனக்கு இவள் ஒரு தோழி என்று ராமபிரான் லக்ஷ்மணனையும் சீதா பிராட்டிக்கும் குஹனை ஒரு பரிச்சயம் பண்ணி வைக்கிறது. அப்ப இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, குஹனிடத்துல இருந்ததான ஒரு ஸ்னேகம், ராமனுக்கு குஹனிடத்துல இருந்த ஸ்னேகம், குஹனுக்கு ராமனிடத்துல இருந்த ஒரு ஸ்னேகம். ஸ்னேகம் மாத்திரமில்ல, அதுவேதான் பக்தி. எப்பேற்பட்ட ஸ்னேகம் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்துல காமிக்கிற விஷயம், அற்புதமான ஒரு விஷயங்கள். ஒரு புங்கமரம் ராத்திரி அஸ்தமிச்சு போயிட்டு இனிமேல் சஞ்சாரம் பண்ண முடியாது. அந்த மந்தாக்கினி தீரம் அந்த கங்கா கரையில ஒரு புங்க மரம் இருக்கு, அந்த மரத்தின் கீழே ராத்திரி ராமரும் சீதையும் அங்கே படுத்துக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார்.
இந்த ராத்திரிக்கு முதல் ராத்திரி வரைக்கும் சீதா பிராட்டி அரண்மனையில ராஜ போங்கத்தோட இருந்தவர். ராமராவது ஏற்கனவே விஸ்வாமித்திரர் ஐசிம்போகம் வச்சு காட்டுல எத்தனையோ நாள் தலையில படுத்திருந்தவர் எல்லாம் தெரியும். அரண்மனையில பஞ்சு மெத்தையில பட்டு மெத்தையில படுத்திருந்த சீதா பிராட்டி இப்பதான் முதல் முதல் முறையாக தரையில படுத்திருப்பார். இவ ரெண்டு பேரும் படுத்துக்கணும். சரி என்ன பண்றதுன்னு பாக்குறேன். அந்த புங்க மரத்தை வெட்டி அதனுடைய தழையெல்லாம் பரப்புற லக்ஷ்மணன், இதுதான் இப்ப மொத்த ஸ்தானத்துல இருக்கு. கட்டில் ஸ்தானத்துல ராமனும் சீதா பிராட்டி அங்க படுத்துக்கிறார். லக்ஷ்மணர் தூங்கல. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சுவபதச்சன்னு சொல்லிட்டு நீ மூச்சுண்டு இருக்க செய்யும் தூங்க செய்யும் எல்லா சமயத்திலையும் எல்லா விதமான கைங்கரியத்தையும் நான் பண்றேன்னு சொல்ற லக்ஷ்மணர் அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்துருக்காரு. ஏன் இந்த மரத்தை சுற்றி சுற்றி வந்துருக்காருனாக்கா இது புது இடம், என்ன பிராணி வருமோ எந்த துஷ்ட ஜந்து வருமோ என்ன ஆகுமோ, இவ சீதையும் ராமனும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கச்சு அவளுக்கு ஏதான சிரமம் வந்திருக்குன்னா என்ன பண்றதுன்னு நிட்டு அவர் சுத்தி சுத்தி வந்துருக்கார். குகப்பெருமானும் சுத்தி சுத்தி வந்துட்டு குகனும் சுத்தி வந்துருக்காராம். குகன் என்னத்துக்கு சுத்தி வந்துருக்கேன்? இவர் ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம் ஒரு சந்தேகம். லக்ஷ்மணனால ராமனுக்கு எதனா வந்துடுமோ என்னமோ அப்படின்னு ஒரு சந்தேகம், குகனால ராமனுக்கு எதனா வந்துடுமோ என்னமோ சந்தேகம். ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி வந்துட்டு அப்போ ஒரு ஸ்டேஜ்ல கேக்குற, என்னத்துக்கு நீ சுத்தி சுத்தி வந்துருக்க லக்ஷ்மணா, நீ போய் பறிச்சுக்கோயன் அப்படின்னு குகன் சொல்ற. இல்ல இல்ல, இந்த காட்டுல என்ன ஆகுமோ தெரியாது, அகையல நான் கத்துக்கல, எனக்கு தூக்கம் பட்டுந்தா தூக்கம் வர்றது, அகையில நான் வரலன்னு லக்ஷ்மணா சொல்றேன். அப்ப குகனுக்கு நீ தான் போய் பறிச்சுக்கோய, நான் தான் இருக்கும் பாத்துக்கிறேன். நான் இந்த காட்டுல எந்த பிராணி எப்ப வரும் என்னன்றது எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. நீ ராமரை ரட்சணம் பண்றதுல, இந்த சீதா பிராட்டியும் ராமரை ரட்சணம் பண்றதுல எதனா நீ அனவதானமா ஆயிட்டியானாக்க அவளுக்கு அனர்த்தம் வந்துருமோ இல்லையோ, அதுக்காக நான் சுத்தி வரேன் அப்படின்னு. அப்பதான் புரிஞ்சிருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ரெண்டு பேரும் ராமனிடத்துல ஸ்நேகம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த தாயார் இடத்துல நான் ஏதானா ஸ்நேகம் வச்சிருக்கேன்னா என்ன அழுவான் சாதிக்கிற வழக்கம் வார்த்தைகள். நீ ஸ்னேகோபி அப்படிப்பட்ட ஒரு பிரீத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரையும் மாதிரிதான் நானும் ஒரு கை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அவ்வளவுதானே தவிர, தாயார் இடத்துல எனக்கு விசேஷமான பிரீத்தி எதுவும் இல்லை என்று சொல்ற. சில பேர்லாம் சில சில காரியங்களை பண்ணாட்டா கூட அவ பண்ற ஒரு பிரயத்தனம் இருக்க அது நல்லதா இருக்கும். சுவாமி தேசிகன் கூட தேவநாயகன் தேசத்துல சொல்லி சொல்றார், மாதத்து ஒன்பது மாதிரி கிஞ்சிதேதத்தை விஜயாபத்தை மைகுருஷ்வசாப்பிரதாபம் எனக்கு எந்த விதமான தகுதியும் எனக்கு இல்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு தகுதி இருந்துருக்கு, நீ அம்மாவா அந்த ஹேமாந்து நாயக்க என் எதிர இருந்துருக்க, உங்ககிட்ட சொன்னாக்க அந்த தேவநாதன் நான் சொல்ற வார்த்தையை கேட்பேன். நீ ஒரே ஒரு சகாயம் பண்ணு, ஒரு சின்ன குழந்தை எப்படி அது பாட்டுக்கு அம்பா அம்மான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு வார்த்தையை சொல்ல செய்யும், அவ அம்மா போய் அப்பா வந்து சொல்லுவான், இன்னைக்கு தாத்தா சொல்லிடுத்து, இன்னைக்கு மாமா சொல்லிடுத்துன்னு சொல்லி எப்படி அம்மா அம்மாவா இருக்கிறவ குழந்தை வார்த்தையை அப்பா உண்ட சொல்லி சந்தோஷப்படுவாளோ, அந்த மாதிரி நான் பண்ற ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கும்படியாக நீ பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி அந்த வரைக்கும் ஒரு முயற்சி ஆனா இருக்கு, அந்த மாதிரி எதனா நல்ல முயற்சி எதனா இருந்துட்டு இருக்கா எனக்கு அப்படின்னா, அழ்வான் நைத்தியான சந்தானத்துக்கு அவர் மாதிரி யாருமே கிடையாது. அவர் தன்னை குறவுபடுத்தி சொல்லிக்கிறது அழ்வான் மாதிரி யாருமே சொல்ல மாட்டார். அவர் அதுவும் எங்கிட்ட இல்லை அது அப்போ ஒண்ணுமே இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கிறேனே. ஆனா கூட ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்க, தேகீர்த்தின் லிகன்னு
உன்னுடைய கீர்த்திய உன்னுடைய புகழ நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது நியாயமா? நிஸ்னேகோபி அநேகோபி சன்னே, எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாதவன், அஜ்ஞனாகவும் உன்னிடத்துல பிரீத்தி ஹலோ பிரீத்தி இல்லாதவனாகவும் இப்படிலாம் இருந்துன்னு இருக்கிற நான், ஸ்னேகம் இல்லாதவனும் இப்படிலாம் இருந்துன்னு இருக்கிற நான், மிஸ் நோஹோபி அநீஹோபி அப்படி இருந்தாலும் கூட நான் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நாகை ஆகையால இது என்ன பண்றது? அதிக்ஷுத்ரனான ஒரு மனுஷன் நானு, நான் சர்வோத்கிருஷ்டனாக இருந்திருக்கிற ஒருத்தனை ஸ்தோத்திரம் பண்ணோம்னாக்க, அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சே ஏதாவது சாதாரண விஷயமான இது, இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னான். அஷ்டம்தான் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சே நான் துளி கூட வெக்கப்படலையா பயப்படலையா? இது ஏதனா இப்ப ராஜசபைக்கு போறோம், ராஜசபைக்கு போனா ராஜாவை பார்த்து ராஜாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணோம், ஸ்தோத்திரம் பண்ணச்சே ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல போறோம். அந்த சொல்ல வார்த்தை சொல்றது எப்படி ராஜசபைக்கு தகுந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமான்னுட்டு பயந்துட்டு பயந்துட்டு தானே நாம சொல்லுவோம். அந்த மாதிரி தாயார் ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்க, தாயார் எவ்வளவோ மகிமையோட இருக்கிறவள், அவளை போய் நான் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சொன்னமானாக்க நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஆனா அதுக்காக பயப்படுறேனா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இல்ல துளி கூட பயப்படலையா? சரி, என்னால தாயாருக்கு எதனக்கு இது வந்துட போறதுன்னா, அதான் இந்த இடத்துல சொல்ற கீர்த்தி கீர்த்தின் சப்த பிரயோகத்தை பார்க்கணும். உன்னுடைய கீர்த்தியை லிகன்னுனாக்க நாக்கால நுணச்சி நுணச்சி சாப்பிடுறது முக்கியமாக, இது லேஹியம் பேயம் காத்தியம் என்றெல்லாம் சொல்றது. சில இப்ப லட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த லட்டை போட்டாக்க நம்ம எப்படி சாப்பிடுவோம்? கடிச்சு சாப்பிடுற வஸ்து இது காத்தியம், கடிச்சு சாப்பிடுற வஸ்து அது. பேயம் பேயமா இருக்கிறது, பானகம் கொடுக்குறோம்னாக்க பானகம் சாப்பிட்றோம்னா அது குடிக்கிறது, தீர்த்தத்தை தருகுவது. லேஹியம், லேஹியம்ன்றது நாக்குல வச்சுட்டு அந்த நாக்கால அந்த நுணாச்சி நுணாச்சி சாப்பிட்றது இருக்கு, அது லேஹியம். அது ரொம்ப ரொம்ப போக்கியமான வஸ்துவா இருந்ததுன்னாக்க அதை கையில வச்சுட்டு நாம சாப்பிடுவோம். அந்த காலத்துலாம் தீபாவளியின் போது மாத்திரம்தான் இந்த தரட்டி பால்ன்ற சொல்றாள், இப்ப பால் கோவான் தான் சொல்றாள், அந்த தரட்டி பால் தீபாவளி அன்னைக்கு மாத்திரம்தான் பண்ணுவாள். அதுலயும் பெரிய குடும்பத்துல இருக்கிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். அந்த துளி உண்ட துளி துளியா எடுத்து சாப்பிடுறது, அதுக்கப்புறமா அந்த கையில வச்சிருந்தம அந்த தேனை சாப்பிட்டு அந்த கைய நாக்கால எப்படி வெறும் கைய தேனே இல்லாட்டா கூட அதுல இருக்கிற இனிக்கு துளி கூட விடக்கூடாதுன்னு நாக்கால எப்படி ருச்சிக்கிறோமோ அந்த மாதிரி தாயாருடைய பெருமைய நான் நாக்கால அனுபவிக்கணும்னு ஆசையானது. அதுக்காக தான் அந்த லிகன்ன்ற சப்தத்தை போட்டிருக்கேன். அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு வேற ஏதான சப்தத்தை சொல்லிருக்கலாமா? சொல்லல, அவர் அனுபவிக்கிறார் தாயாருடைய பெருமைய. இப்படிப்பட்டவனாக இருக்கச்சு நக்க திபேமி, உனக்கு எதனா கொஞ்சமான பயம் வேணாமா? இவ்வளவு பெரிய பெருமையோட இருந்துட்டு இருக்கிற தாயார போய் தோத்திரம் பண்றேன்னு சொல்ற என்ன அங்க பக்கத்துல இருக்கிறவாள்லாம் கேக்குறாளா? நீ பண்ற தோத்திரம் பண்றதுனால தாயாருக்கு எதனா ஒரு இழுக்கு வந்துருக்குன்னா என்ன பண்றது என்ன பக்கத்துல இருக்கிறவாள்லாம் கேக்குறாளா? அதுக்கு பார்த்து அதை பார்த்து அவளுக்கு பார்த்து சொல்றா, அவ கீர்த்தின் தேவி லிஹன்னு, உன்னுடைய கீர்த்திய நான் அனுபவிக்கணும்ன்றதுக்காக அகம் நகபிபேமி ந ஜிஹ்ரேமிச்ச, நான் துளி கூட பயப்படலை. யார் என்ன சொல்ல போறாளோ என்ன ஆகுமோன்றதை பத்தி பயப்படவே இல்லை நான். ஜிஹ்ரேமிச்சன்னு சில சமயங்கள்ல லஜ்ஜை வரும், வெட்கப்படுவோம். இந்த வஸ்துல நமக்கு தகாத ஒரு வஸ்து, நமக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல போய் நீ தாண்டா இந்த இடத்துல இந்த இந்த சபைக்கு அத்தியக்ஷன்னு சொல்லி நம்மளை உட்காந்து வச்சுட்டான்னு வச்சுக்கோ, அப்ப நமக்கு சர்வாத்மனா தகாத ஒரு செயல்,
அப்ப பார்த்துட்டு அப்படியே உடம்பெல்லாம் நெழியும் உனக்கு உரிமை பண்ணிட்டாளேன்னு. அந்த மாதிரி தாயார ஒருத்தன் சோத்திரம் பண்ணோம்னு சொல்லிட்டான்னாக்க அப்ப உடம்பெல்லாம் ஒரு வெட்கம் இல்லையா, தாயார் எங்க இருந்துட்டு இருக்கா, நாம எங்க இருக்கோம், ஆகையால இதுக்காக ஒரு வெக்கப்பட வேணாமா அப்படின்னு. நான் துளி கூட வெக்கப்படல, நான் துளி கூட பயப்படல, நான் தாயாரும் தோற்றம் பண்ண போறேன் அப்படின்னா. சரி, தாயாருக்கு எதனா வந்துட்டு சொன்னா என்ன பண்றது, உன்னுடைய தோஷம் எல்லாம் தாயாருக்கு ஏறிட்டு சொன்னா என்ன பண்றது, உன் வாழ்க்கைனால சொல்லப்பட்டதுனால ஒரு தோஷம் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னா. அண்டாள் நான் சேர்த்தாதிகிறார், வானிடை வாழும் அவ்வானவர்க்கு பறையவர் வேள்வியில் வகுத்தாவி, கானிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மொப்பதும் செய்வதொப்ப, ஊனிடை அழிசங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. மன்மதனை பார்த்து சொல்ற பாத்திரம் இது. தாயார் நாச்சியார் சாதிக்கிற அந்த என்னுடைய தோற்றம் அவதாரம் ஸ்ரீபெருமானுக்காகவே ஏற்பட்டது, ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே ஏற்பட்டது, கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே ஏற்பட்டது. அப்போ ஊனடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று என்னுடைய அவயவ சௌஸ்தவம் என்னுடைய அழகு எல்லாம் யாருக்காக, சங்கத்தையும் சரி சக்கரத்தையும் தரிச்சென்றிருக்கிற உத்தம புருஷன் புருஷோத்தமனுக்காக தான் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை போய் என்ன போய் மானிடவர்க்கென்று ஏதோ ஒரு இவர் அத்தியனம் பண்ணிருக்கா, இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இவன் சாஸ்திரம்லாம் நிறைய வாசிச்சிருக்கான், இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இவன் பெரிய பணக்காரனா இருக்கான், இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒரு மனுஷனை காண்பிச்சு இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னமானாக்க வாழகில்லே நான் வாழ்வதற்கு இல்லை. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற அந்த அர்த்தம் யாகத்துல புரோடாசம்னு ஒரு அர்த்தம், இது மாவு நெய் எல்லாம் கொண்டு பண்ணக்கூடிய ஒரு பதார்த்தம், இதை வச்சுட்டு ஹோமம் எல்லாம் பண்ணணும். இது தேவதைகளுக்காக இந்த புரோடாசத்தை பண்றது, இந்த புரோடாசத்தினால ஹோமம் பண்ணி தேவதைகளுக்கு எல்லாம் இந்த ஹவிஸ்தை அவரெல்லாம் பெற்றுக்கொள்ள வேணும், அவர்களுக்காகவே ஏற்பட்டது அது. அத்தை போய் ஒரு காற்றுல யாகம் பண்ணிட்டு இருக்கே ஒரு நரியும் நாயும் வந்ததுன்னாக்க அந்த புரோடாசத்தினுடைய பெருமை அதுக்கு தெரியாது, அது மூந்து பார்க்கும், அது சாப்பிட தெரியாது அதுக்கு, அது மூந்து பார்க்கும். மூந்து பார்க்கறதோட மாத்திரம் இல்ல, அது இப்படி காலால இப்படி இப்படி கள்ளும் களரும், இப்படி தாண்டி போகும், இப்படி போகும், அப்படி போகுமே தவிர அந்த வஸ்துவனுடைய பெருமை தெரியாது. பெருமை தெரியாதோட இது நாய் பார்த்துட்டுனாலோ நாய் தொட்டுனாலோ அந்த வஸ்துக்கு ஒரு அசுத்தி ஏற்பட்டு போயிடும். அந்த மாதிரி இப்ப நான் அதி நீச்சமாக இருந்துருக்கேன்னு ஆழ்வான் சாதிக்கிறேன், இப்படி நீச்சமா இருக்கேன்ற வார்த்தையை அவரே ஒத்துண்டுக்கு வேற ஒத்துட்டேன். இப்படிப்பட்ட ஒன்னாலு தாயார கிழக்கு உன் வாக்கால தாயார சோதனம் பண்ணாக்க தாயாருக்கு எதனா அசுத்தி வந்துருச்சுன்னா என்ன பண்றது, தாயாருக்கு குறவு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு எல்லாரும் சொல்றாளாம். ஒன்னும் வராது, தாயாருக்கு ஒன்னும் ஆகாது, நன்னா இருப்பா, ஒன்னும் ஒரு குறையும் இருக்காதுன்றத இவரே சொல்லிடுறாராம். தாயாருடைய பெருமை நாம் ஸ்தோத்திரம் பண்றதுனால அதிநீக்கனாகவும் ஒரு விதமான பிரீதியும் ஒரு நல்ல காரியமும் பண்ணாதவனாக ஒன்றும் தெரியாதவனாக இருந்திருக்கிற என் வாக்குனால ஸ்தோத்திரம் பண்றதுனால தாயாருடைய பெருமைக்கு ஒரு குறவும் வராது, இதுக்கு நான் உத்தரவாதம்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன், கங்கா ஜலம் அப்படியே வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு, அப்படியே காவாயெல்லாம் கங்கா ஜலம் பெருகி போயிட்டு இருக்கு, மடுவுல இருந்து போயிட்டு இருக்கு, கங்கா ஜலம் இருந்துட்டு இருக்கு. அங்க ஒரு நாய் வருது,
அந்த நாய் வெய்ய காலம், அதுவும் கங்கை ஓடுற கரையில இருக்கிற வெய்ய காலம் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. அந்த நாய் பார்த்தோம்னா வெய்ய காலத்துல இந்த நாக்க கீழே தொங்க போட்டு அது அப்படியே அந்த ஜனம் சுட்டும் அதுக்கு, அது முகம் அதை பார்த்தோம்னா அது நடந்து வரத்துலயே மூச்சு இறக்க அது வந்ததுனாக்க அது தீர்த்தம் தாகம் அதுக்கு எப்படி இருக்கும்ன்றது பார்த்தாலே தெரியும். அந்த நாய் கங்காஜலத்தை பாக்குறது, கங்காஜலத்தை பார்த்த உடனே தீர்த்தம் சாப்பிடணும்னு அதுக்கு ஆசை வருது. நாயால் தமிழர்ல தீர்த்தம் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் கழுத்தை திருப்பிட்டு குடிக்கலாம் முடியாது. அதால அந்த நாக்காலதான் அதை நுணசி நுணசி கொஞ்சம் கொஞ்சமா தான் அதால தீர்த்தம் சாப்பிட முடியுமே தவிர, இந்த பசுமாடெல்லாம் அப்படியே உறிஞ்சி சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் உறிஞ்சி சாப்பிடுறதெல்லாம் நாயால முடியாது. இப்ப இந்த நாக்காலேயே கங்கா தீர்த்தத்தை தொட்டு அத நாக்காலேயே சாப்பிடுறது அப்படின்னு நுணாசி நுணாசி சாப்பிடுறது அது. அதனால கங்கா ஜலத்துக்கு எதனா அசுத்தம் வந்துருக்கா, ஒரு அசுத்தமும் வரல. இங்க பாருங்க விசேஷம், ஆழ்வான் தன்னை நாய் ஸ்தானத்துல ஆக்கிக்கிறது. அதனாலதான் இந்த இடத்துல வார்த்தையை சொல்லியிருக்காரு, லிஹன் என்ற சப்தத்தை நாக்கால அனுபவிக்கிறது. அது எப்படி அந்த என்ன நாயால நாக்கால தவிர வேற பிரகாரமா தீர்த்தத்தை சாப்பிட முடியாது அதுக்கு. அப்படி ந காவதா நதுஷேத்து, நான் ஸ்தோத்திரம் பண்றதுனால கங்கா நதி கட்டு போகாது, நான் ஸ்தோத்திரம் பண்றதுனால தாயாருடைய பெருமை குறைய போறது இல்லை. அதே மாதிரி ஒரு நாய் தன்னுடைய தாகத்துக்காக பாகீரதிய சொத்தகம் எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கிறது. கங்கா நதின்றது என்ன, அதில் போய் தீர்த்தம் ஆடினா சர்வ பாப்பமும் போயிடும் சொல்லியிருக்கு. நாம எங்கேயோ உட்கார்ந்தமா கூட கங்கை கங்கைக்கு யோகாது யோஜனா நான் சதையிறப்பின்னு சொல்லிட்டு நூறு யோஜனை தாண்டி இருந்தமானாலும் கூட நாம ஸ்நானம் பண்ணச்சே கங்கா கங்கான்னு அந்த கங்கா நாமத்தை சொன்னாலே போருவான் நம்முடைய பாப்பத்தெல்லாம் அந்த கங்கா தேவி போக்கடிச்சுடுவாள்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட கங்கா தேவி, பரிசுத்தமான கங்கா தேவி, அந்த கங்கா தேவிய நாய் தொட்டு அதாவது நாக்காலம் நுண்ணாக்கி தீர்த்தம் தாகம் எடுத்துட்டோம்னா அந்த கங்கைக்கு ஒரு அசுத்தி வரப்போறதுன்னா ஒன்னும் வராது, ஒரு அசுத்தியும் வராது. சுவாபி நலஜதே, என்னென்ன சுவாரஸ்யமோ எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வரேன். நபிபிரேமி நஜிஹ்ரேமின்னு சொன்னார், நான் ஒண்ணுமே தெரியாதவன் அதிநீட்டனாக இருந்தாலும் நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போறேன், ஸ்தோத்திரம் பண்ணாக்கா நான் அதுல பயப்பட போறதில்லை வெக்கப்பட போறதில்லை அப்படின்னார். அப்போ இதே விஷயத்தான் சொல்ற என்னன்ன மகிதுஷே அப்படின்னு சொன்னார். ஸ்வாபி நல்லது, ஐயோ இது பெரிய பரம பவித்திரமான கங்கா தீர்த்தமாச்ச, இந்த கங்கா தீர்த்தத்தை நம்மளால கையில மொண்டுலாம் சாப்பிட முடியாது, நாக்கால தானே சாப்பிடணும், இதை எட்ட பண்ணி சாப்பிடறதுனால கங்கா ஜலத்துக்கு அசுத்தம் ஆயிடுமோ, நாம சொல்றதுனால நம்ம நாக்கு அந்த கங்கையில படுறதுனால அது கங்கைக்கு அசுத்தம் ஆயிடுமோன்றதெல்லாம் அந்த நாய் பாக்குறது இல்லையா. நான் லஜ்ஜதே வெக்கப்படுறதும் இல்லை பயப்படுறதும் இல்லை, ஆனா அந்த நாய்க்கு ஒரு பரம பிரயோஜனம் கிடைச்சிடுறது. சுனகா ஆர்த்தித்தும் சாமியேகி, அந்த நாய்க்கு ஒரு பெரிய தாகம் இருந்துருக்க அதனுடைய ஆர்த்தி, ஆர்த்தி என்ன துக்கம், இதனுடைய கஷ்டம், அது எதனால தேர்றது, தாகம் தான் தேர்றது. அங்க ஆர்த்தி அந்த இடத்துல தாகம், அந்த தாகம் அந்த கங்கா ஜலத்தை பருகிறதுனால தேர்ந்து போயிடுறது. ஆகையால தாயாருடைய குணங்கள்லாம் அத்தியுத்கிருஷ்டமா இருந்தா இருந்துட்டு போட்டோம், என்ன யாரும் நீங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாதங்கோ, நீ தாயார ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அதிகாரி இல்லைன்னு என்ன நீங்க யாரும் தடங்கள் போடாதங்க. நான் நாய் மாதிரி அதி நீச்சமா இருந்தாலும் இருந்து போறேன், என் நாக்கால தாயார ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அந்த தாயார ஸ்தோத்திரம் பண்றதுல நான் துளி கூட அதி நீச்சமாக இருக்கேன், நான் எப்படி அந்த தாயார ஸ்தோத்திரம் பண்றேன்னுட்டு அதுக்காக நான் வெக்கப்பட போறதில்லை, அதே மாதிரி நான் வந்து பயப்படவும் போறதில்லை என்ன சொல்றேன். சில சமயங்கள்ல சில சில வஸ்துக்களை சில பேருக்கு கொடுத்தோம்னாக்க அப்ப வெக்கமா இருக்கும். ஆற்றுக்கு ஒரு பிராமணர் வந்திருக்கு, அவருக்கு எதனா கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆற்றுல பார்த்தா ஒண்ணுமே இல்லை அந்த சமயத்துல என்ன,
அப்ப எதனா ஒரு பழமனா கொடுப்போம்னு சொன்னோம்னாக்க அந்த பழமும் பாதி அழிவு போனதா இருக்கு இல்ல எப்படி இருக்குன்னு தெரியல. அது கொடுக்கறதுக்கே வெக்கப்பட்டு வந்தவரை வெறும் அனுப்பக்கூடாதுன்னு கொடுக்குறோங்க. சரி, ரெண்டு கல்கண்டானா கொடுத்துட்டு போறோம்னு கொடுக்குறோம். அப்பெல்லாம் வெக்கப்பட்டு கொடுக்குறோம். இங்க ஆழ்வான் சொல்லத்து இந்த தாயார நான் சோத்திரம் பண்ண போறேன், அது நீட்டமா இருந்தாலும் நான் சொல்லியும் வெக்கப்பட போறேன். அங்க எப்படி கங்கா தீர்த்தம் சாப்பிடறதுனால ஒரு நாயினுடைய ஒரு தாகம் தனியிருக்கு, அந்த மாதிரி என்னுடைய ஆர்த்தி என்னுடைய தாகம் தாயார் சோத்திரம் பண்ணோன்றது இருக்க அந்த ஆர்த்தி இருக்க தாயாருடைய அனுகிரகத்தினால தனியே தான் போறது. ஆகையால நீங்க யாரும் என்ன தடுக்காதுன்னு கூட இருக்கிறவா சொல்ற வார்த்தையே அவனாத்த உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்கிறவாள் விஷயத்துல அவளுக்கு பதில் சொல்றதாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம். அற்புதமான ஸ்லோகம். இத நாம மனசுல நினைச்சிருந்துதான் இந்த ஸ்லோகானுசந்தானம் பண்ணிட்டு தாயார நாமளும் ஸ்லோகம் பண்ணணும். ஸ்ருதியானபி துஷ்ட புத்திரபி நிஸ்னேஹோப்யநீஹோபி தே யஸ்திம் தேவி லிஹன்னஹம் நஜபிபேமி அஜ்ஞஹ நஜிஹ்ரேமிட துஷேத்சாது நதாவதா நஹி சுனாலீடாபி பாகீரதி துஷேத்சாது நதாவதா நஹி சுனாலீடாபி பாகீரதி दुष्येच्छापि न लज्जते न च बिभेत्यार्तिस्तु सम्येच्छुनः. அந்த தாயாருடைய அனுகிரகம் நம்ம போன்றவா எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆழ்வான் இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை அனுகிரகித்திருக்க. நமக்கு ஆழ்வானுடைய அனுகிரகமும் தாயாருடைய அனுகிரகமும் சம்பூர்ணமாக இருக்கணும் பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.